ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு 8th பாஸ் பண்ணாங்க, எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு எந்த விதமான எக்ஸாமே வந்து கிடையாது, முழுக்க முழுக்க இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்கும் தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் வந்து கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்லேயே இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இப்போதைக்கு இந்த வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது காரிஃப் பருவம் 2021-22 நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிய இப்போதைக்கு ஆட்கள் வந்து எடுக்க போகிறாங்க. என்ன மாதிரியான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பருவகால பட்டியல் எழுத்துற வந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 156 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு வந்து 5,285 ரூபா ப்ளஸ் அகவிலைப்படி உங்களுக்கு 4,000 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 9,000 ப்ளஸ் மேலே உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது பதவி என்ன, பருவகால உதவுபவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக மொத்தம் 99 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 5,218 ப்ளஸ் அகவிலைப்படி ஒரு 4,000 ரூபா வந்து கொடுப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து 9,000 ப்ளஸ் சேலரி மந்த்லி வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து கடைசி பதவி என்ன, பருவகால காவலர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 126 வேகன்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியும் அதே தான், 5,218 ப்ளஸ் அகவிலைப்படி 4,000 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 9,000 ப்ளஸ் சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து 3 பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சியை பொறுத்திருக்கோம் 360 மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் முக்கியமான விஷயம்னா, இந்த வேலை முழுக்க முழுக்க ஒரு தற்காலிக பணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு டெம்பரரி ஜாபாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஜாப்க்கு வந்து விருப்பம் இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், பல்லவன் நகர், வந்தவாசி சாலை, காஞ்சிபுரம். இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ட் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28/2/2022 அன்றைய தேதியில் உங்களுக்கு வந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஸோ நீங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்களுடைய கல்விச் சான்று, ஜாதி சர்டிஃபிகேட், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவிற்கான சான்று, மின்னணு குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, வயது உறுதிச் சான்று மற்றும் ஆதார் அட்டை, முன்னாள் இராணுவ வீரர்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இது கூடவே 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு காலைல 10 மணிக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டேட் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்களா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 10 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கணும். அதுக்கான அட்ரஸ் மேலே இது பண்ணி பார்த்தோம், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் 10 மணிக்கு போயிட்டு ஆஜர் வந்து ஆயிடுங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழ்காணும் தேதிகளில் நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலே தெரிவிக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் ஆய்வின் அடிப்படையில் தேர்ச்சி பெறுபவர்கள் நிர்ணயிக்கப்படும் மற்றொரு தேதியில் நேர்காணலுக்கு அறிவிப்பாணை மூலம் அழைக்கப்படுவார்கள். நேர்காணலில் தேர்வு செய்யப்படுவர்களுக்கு பணியாணை பின்பு தபால் மூலம் அனுப்பப்படும். தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் பணியின் தேவைக்கேற்ப பணியமர்த்தப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி உங்களுக்கான பணி முடிஞ்சதும் உங்களை வந்து நீக்கிறோன்ற மாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான பேசிக்காக சர்வீட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து பார்த்தா இன்டர்வியூக்கு இன்னொரு தேதி வந்து கொடுப்பாங்க. அந்த தேதியில் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும். அதில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கான தபால் மூலமாக உங்களுக்கான ஆர்டர் வந்து அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே உங்களுக்கான டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன, பருவகால பட்டியல் எழுத்தருக்கான அதிகபட்ச வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 37 அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி அதாவது பிசிஎம்பிசிக்கு 34 கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 32 வயசு வரைக்கும் அதிகபட்ச வயசு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி இந்த பருவகால பட்டியல் எழுத்தருக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எனி டிகிரி சயின்ஸில் நீங்கள் ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட், அது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டைரக்ட் இன்டர்வியூ எப்போ நடக்குதுன்னா, 16/3/2022 அன்னைக்கு தான் இதுக்கான டைரக்ட் இன்டர்வியூ வந்து நடத்துகிறாங்க.
கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பருவகால உதவுபவர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கான அதிகபட்ச வயது அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்திருக்கோம் நீங்கள் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணதே போதுமானது. ஸோ இந்த பதவிக்கான இன்டர்வியூ வந்து 17/3/2022 அன்றைக்கி தான் இன்டர்வியூ வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பருவகால காவலருக்கு வந்து பார்த்தா 8th வந்து தேர்ச்சி பெற்றவங்க அல்லது 10th ஃபெயில் ஆனவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கான இன்டர்வியூ வந்து 18/3/2022 அன்னைக்கு வந்து நடைபெறிருக்கிறது. ஸோ நீங்கள் செங்கல்பட்டு அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தீங்கன்னா ஸோ தாராளமாக இவங்க கொடுத்துருக்க இன்டர்வியூ டேட் அன்றைக்கி போயிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ கூட அவங்க சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.